இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து முதல் டெஸ்ட் மேட்ச் கான்பூரில் நடந்தது, அது டிரா ஆயிடுச்சு. தோக்க வேண்டிய ஒரு மேட்சை ரச்சின் ரவீந்திராவும் அஜாஸ் பட்டேலும் லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பாக போட்டு அந்த மேட்ச் அப்படியே டிரா ஆகிட்டாங்க. இது ஒரு பெர்ஃபெக்டான டெஸ்ட் மேட்ச் அமைஞ்சது. விக்கெட்ஸ் அவ்வளோ ஸ்லோவாகவும் ஸ்லக்கிஷாகவும் இருந்தது. இப்படி இருக்கும் போது அடுத்த டெஸ்ட் மேட்ச் எப்படி இருக்கும்ன்ற கேள்வி இருக்கு. அது மும்பையில் நடக்க போகுது. ஸோ முதல் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கான்பூர் டெஸ்ட்ல இந்தியன் டீம்ல சில குறைகள் இருந்தது. அது என்னென்ன குறைகள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல் விஷயம், இந்தியாவுடைய ஓபனர்ஸ் புரியாத புதிராகவே இருக்காங்க. இந்த கான்பூர் டெஸ்டோடைய ரெண்டு இன்னிங்ஸ்லுமே இந்தியாவுடைய ஓபனர்ஸ் கன்சிஸ்டண்டா இல்லை. முதல் இன்னிங்ஸ்ல மட்டும் சுப்மன் கில் ஒரு 50 அடிச்சாரு, ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. மயங்க் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவை, ரெண்டு இன்னிங்ஸ்லுமே சொதப்பிட்டாரு. ஒரு நியூ பால் வர வரைக்கும் அவங்க காத்திருக்கவே இல்லை, சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்க. இப்ப மும்பை டெஸ்ட்ல விராட் கோலி ரிட்டர்ன் ஆக போறாரு, அதனால பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மயங்க் அகர்வால் இந்த மும்பை டெஸ்ட்ல இருந்து டிராப் ஆகிறதுக்கான கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறமா புஜாராவுடைய பேட்டிங் பொசிஷனும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ விராட் கோலி ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பனிங் கன்ஃபியூஷன் மும்பை டெஸ்ட்ல இருக்காது நம்மளாம். அடுத்ததா வருது இஷாந்த் சர்மாவுடைய ஃபார்ம். இந்த கான்பூர் டெஸ்ட்ல இஷாந்த் சர்மா சரியாக விளையாடல, ரெண்டு இன்னிங்ஸ்லுமே இம்பாக்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. முதல் இன்னிங்ஸ்ல 15 ஓவர்ஸ் போட்டாரு, 35 ரன்ஸ் கொடுத்துட்டாரு, ஆனா விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல வெறும் 7 ஓவர்ஸ் போட்டாரு, ஆனா அவருக்கு ஃபிங்கர்ல இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனால அவர் வெளியேறிட்டாரு. இப்போ இஷாந்த் சர்மா மும்பை டெஸ்ட்ல இருப்பாரான்ற கேள்வி இருக்கு. அதுக்கு ரெண்டு காரணம், ஒன்னு அவருக்கு இன்ஜுரி, இன்னொன்னு அவருடைய ஃபார்ம். இது எல்லாத்த விட இஷாந்த் சர்மாவோட பெட்டர் ஆப்ஷனா இருக்கிறது முகமது சிராஜ். ஷமிக்கும் பும்ராவுக்கும் இந்த சீரீஸ்ல ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹோம் கண்டிஷன்ல முகமது சிராஜை செலக்டர்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, இது அவங்களுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். மும்பை மாதிரியான பிச்சில் பவுலர்ஸ் தங்களுக்கான வாய்ப்பு உருவாக்கலாம். கடைசி ஒரு முக்கியமான குறை இருக்கு, அதுதான் ரஹானேவுடைய ஃபார்ம். சமீப காலமா அஜிங்கிய ரஹானே தன்னுடைய ஃபார்ம்ல ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. கான்பூர் டெஸ்ட்லையும் சரியா விளையாடல. ஆக்சுவலா கடைசி 16 டெஸ்ட் மேட்சஸ்ல அவருடைய ஆவரேஜ் 24.39 தான். இதுல ஒரு செஞ்சுரி அடங்கிருக்கு, அதுதான் போன வருஷம் பாக்ஸிங் டே டெஸ்ட்ல அவர் அடிச்சது. இந்த கான்பூர் டெஸ்ட்ல முதல் இன்னிங்ஸ்ல 35 ரன்களும் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 4 ரன்ஸ் அடிச்சாரு. அவருடைய ஓவரால் டெஸ்ட் ஆவரேஜ் 40 கீழே போயிடுச்சு. இந்தியன் பிச்சில் அவருடைய ஆவரேஜ் இப்போ 35.73 தான். ஸோ இந்த ஸ்டாட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஸ்லக்கிஷ் கண்டிஷனில் அவர் ஸ்ட்ரகிள் ஆகிறான்னு தெரியுது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்தியன் கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட் அவரை நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதையெல்லாம் தாண்டி ஹெட் கோச்சான ராகுல் டிராவிட் ரஹானேவை இன்னும் நம்புறாரு. ஏன்னா சமீபத்தில் பேட்டியில் ராகுல் டிராவிட் ரஹானேவை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஹானே வந்து குவாலிட்டியான பிளேயர், அவருக்கு நல்ல அனுபவம் இருக்கு, இது வெறும் ஒரு இன்னிங்ஸோட மேட்டர் தான், அவர் கண்டிப்பா அடுத்தடுத்த கேம்ஸ்ல நல்லா விளையாடுவார்னு நம்புறேன், அவர் நிச்சயமா அதிக ரன்ஸ் எடுக்க விரும்புறாரு, அது அவருக்கும் தெரியும் அது எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு இருக்காரு ராகுல் டிராவிட். ஸோ மும்பை டெஸ்ட் மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு இந்த மூணு விஷயங்கள்ல தான் குறையா இருக்கு. இதையெல்லாம் எப்படி சரி செய்ய போறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மூணு விஷயங்கள்ல இந்தியாவுடைய கொரோனா எது சொல்வீங்க? எந்த விஷயத்தை இந்தியன் கிரிக்கெட் டீம் சரி செய்யணும் அப்படின்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.